செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார் ஆளும் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து இருக்கின்றார். திமுக அரசு மக்களை பாதுகாக்க தவறியதாக சாடிய அவர் மீன்வளத்துறை அமைச்சராக உள்ள அனிதா ராதாகிருஷ்ணனை கடுமையாக சாடி பேசியிருக்கின்றார். அப்போது பேசிய ஜெயக்குமார், திமுக ஆட்சி என்பது ஒரு போட்டோ ஷூட் மாதிரிதான், வேறு எதுவும் இல்லை. மக்களுக்கு இதுவரையிலும் என்ன நல்லது செய்தார்கள்? ஒன்றும் கிடையாது. மீனவர்கள் மழையால் 10 நாட்களாக கடலுக்கு போகாமல் இருந்திருக்கின்றார்கள். படகுகள் வலைகள் சேதம் அடைந்ததால் இன்னும் 10 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல மாட்டார்கள். வயிற்றில் ஈரத்துணியை கட்டிக்கிட்டு பசியும் பட்டினியுமாக இருக்க முடியாது. அவர்களுக்கு கூட்டுறவு சங்கம் மூலம் இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும். மீனவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதாக கூறி வருகிறார் முதல்வர். திமுக ஆட்சி என்பது வாயை திறந்தாலே பொய் சொல்லும் ஆட்சி என்றும், மீன்வளத்துறை அமைச்சராக உள்ளவருக்கு வலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அல்லது மீன்பிடி தொழிலை பற்றியாவது தெரிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருக்க வேண்டும். எப்போதும் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சியில் உள்ள மீன்வளத்துறை அமைச்சருக்கு மீன் எத்தனை வகை உள்ளது என்று தெரியாது. இவ்வாறு ஜெயக்குமார் தெரிவித்திருக்கின்றார். ஜெயக்குமார் இவ்வாறு கூறியுள்ள தொடர்பில் நேர்களை உங்களுடைய கருத்தினை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். நன்றி.